ஹலோ எவ்ரிபடி, நான் உங்கள் கௌதம் ஃப்ரம் கோவா. ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து அந்தமானுக்கு எப்படி நம்ம போகலாம், ஸோ அந்தமான் பற்றின பேசிக் டீட்டெயில்ஸு, ஸோ எத்தனை நாள் ஸ்பெண்ட் பண்ணலாம், எவ்வளோ பிளேசஸ் கவர் பண்ணலாம், ப்ளஸ் அங்கே இருக்க லாங்குவேஜஸ், அங்கே இருக்க ஃபுட் பற்றி ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி பார்த்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அடுத்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி பேசிக்கான இன்ட்ரொடக்ஷன் இருக்க அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு போய் பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி, ஸோ ஃபஸ்ட் வீடியோட அந்தமான் பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம சென்னையிலேருந்து அந்தமான் கிளம்பி போகிறோம் அப்படின்னா, நேராக வந்து வீர்சாகர் ஏர்போர்ட், ஃப்ரம் ஏர்போர்ட் பிளேயரில் இருக்க வீர்சாகர் ஏர்போர்ட்டுக்கு போகிறோம். ஸோ கன்ஃபார்மாக நம்ம ஃபஸ்ட் டே இல்லை நெக்ஸ்ட் டே நீங்கள் பிளான் பண்ண வேண்டிய டூரிஸ்ட் பிளேசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சதர்ன் ஐலாண்ட் மட்டும்தான். ஏன் அப்படின்னா, சதர்ன் ஐலாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக அந்தமானில் இருக்க சில பேசிக் டூரிஸ்ட் ஸ்பாட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சதர்ன் ஐலாண்டில் இருக்குது. ப்ளஸ் இன்னொரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அக்சசபிலிட்டி வந்து சதர்ன் ஐலாண்ட் மற்ற ஐலாண்ட்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப சதர்ன் ஐலாண்டுக்கு வந்து அக்சசபிலிட்டி அதிகம். ஸோ நீங்கள் ஒரு 3 to 4 days பட்ஜெட்டில் பிளான் பண்ணீங்க அப்படின்னா, மோஸ்ட்லி நீங்கள் சதர்ன் ஐலாண்ட் மட்டுமே கவர் பண்ணுறதே பெஸ்ட், என்னை கேட்டால் பெஸ்ட்டான சஜஷன். ஏன்னா அந்த 3 days நீங்கள் ப்ராப்பராக பக்காவாக ஃபுல்ஃபில்லாக நீங்கள் சதர்ன் ஐலாண்ட் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட்டாக சதர்ன் ஐலாண்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சென்னையிலேருந்து போர்ட் பிளேயர் போகிறீங்க அப்படின்னா, ஃப்ளைட் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மார்னிங் இருக்குது. அது மீன் 9, 10, 11 இந்த இடத்துலேருந்து சென்னையிலேருந்து டிபார்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃப்ளைட் டைமிங் இருக்குது. அதர்வைஸ் ஈவினிங் இருக்குது. ஸோ மார்னிங் போகிறவங்க வந்து ஒரு சின்ன ஒரு மாதிரியான ஷெட்யூல் ஃபாலோ பண்ணலாம். ஈவினிங் போகிறவங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஷெட்யூல் ஃபாலோ பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆனால் ஃபர்ஸ்ட் டே வந்து மார்னிங் போகிறவங்களா இருந்தாலும் சரி, ஈவினிங் போகிறவங்களா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட்டாக பார்க்க வேண்டிய பிளேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா செல்லுலார் ஜெயில். கன்ஃபார்மாக அந்தமான் போனவங்க எல்லாத்துக்கிட்டையும் கேட்டிங்க அப்படின்னா, அந்தமான் போனதுக்கு உண்டான அடையாளமே இந்த செல்லுலார் ஜெயில் அவங்க போய் பார்த்ததாக தான் இருக்கும். இந்தியாவோட மெயின்லேண்ட்லேருந்து 1200 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு ஐலாண்ட். ஸோ கன்ஃபார்மாக வந்து ஜெயில் கட்டுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான பிளேஸ் அப்படின்ட்டு பிரிட்டிஷர்ஸ் எல்லாமே முடிவு பண்ணி அந்த இடத்துல ப்ராப்பராக ரொம்ப கொடூரமான ஒரு ஜெயிலை கட்டியிருக்காங்க. அந்த ஜெயில் தான் வந்து பார்த்திங்கன்னா செல்லுலார் ஜெயில். அந்த ஜெயிலோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 3-story பில்டிங், 3 மாடி 3 அடுக்கு இருக்கும். ப்ளஸ் வந்து சென்டர் அந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், சென்டரில் வந்து ஹைட்டாகவும் அது நெக்ஸ்ட் அதை சுற்றி வந்து 7 strokes இருக்கிற மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சைக்கிள் செயினில் ஸ்ட்ரோக்ஸ் இருக்கு இல்லையா, சேம் அதே மாதிரி 7 strokes இருக்கிற மாதிரி ஒரு 7 வால் பில்டிங்ஸ் இருக்கும். இதில் என்ன அப்படின்னா, அந்த ஒரு வால் பில்டிங்க்கும் இன்னொரு வால் பில்டிங்கில் இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வால் பில்டிங்கோட பேக் சைட் தான் பார்க்க முடியும். ஸோ என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பிரிஷினரும் இன்னொரு பிரிஷினரும் வந்து பார்த்துக்க கூடாது. பிரிஷினர்னா வேற யாரும் இல்லை, நம்ம இந்தியன்ஸ் தான். ஸோ பார்த்துக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ பிளான் பண்ணி அவ்வளோ இதோட வந்து இன்டெப்த்தாக வந்து ஒரு கொடூரமான ஜெயிலை கட்டியிருக்காங்க. அந்த ஜெயில் தான் அந்த செல்லுலார் ஜெயில். ஸோ இந்த காலாபாணி வந்து எவ்வளோ கொடூரமானது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சில இன்சிடென்ட்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜெயிலுக்கு வர பிரிசினர்ஸை வந்து ஒரு ஸ்லோகன் சொல்லி தான் வரவேற்பாங்களாம். அந்த ஸ்லோகன் வந்து இங்கே வர எல்லா பிரிசினர்ஸும் சொல்லணும். அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, திஸ் லேண்ட் இஸ் யுவர்ஸ் அண்ட் யூ ஆர் மை காட். இந்த ஸ்லோகன்ஸ் எல்லாருமே வர ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாமே வந்து சொல்லி தான் இது பண்ணணும்.
இந்த ஜெயில வந்து மோஸ்ட்லி அவங்க ஐசோலேட் பண்ணப்பட்டது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப விகரஸாக ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் ஈடுபட்டு இருந்த பர்சன்ஸ் மட்டும்தான். அதர் தன் தட் மற்றபடி சில குற்றங்கள் செய்கிறவங்க வந்து இந்த ஜெயிலில் அவங்க இது பண்ணிக்கிறது அதிகமாக வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் மட்டும் தான் இந்த ஜெயிலில் யூஸ் பண்ணாங்க. இது எவ்வளோ கொடூரமானது அப்படின்னா ஸோ இந்த அளவு வந்து ஒரு கொடூரமான ஜெயில் அங்கே போ இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அங்கே போனீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6:00 மேலே வந்து ஒரு கலர் ஷோஸ் நடத்துவாங்க. ஸோ லைட் ஷோஸ் நிறையா நடத்துவாங்க, ஹிந்திலையும் இருக்குது இங்கிலீஷ்லையும் இருக்குது. அதோட இதை பற்றின ஃபுல் கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி நான் சொன்னதை விட நான் சொன்னது அதில் 10% தான் இருக்கும். ஸோ கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி அங்கே நீங்கள் போய் பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் ஈவினிங் சென்னையிலேருந்து கிளம்பிட்டீங்க அப்படின்னா நேராக நீங்கள் போய் ஜெயிலில் விசிட் பண்ணிட்டு இந்த ஷோவில் உட்காந்தீங்க அப்படின்னா அன்னைக்கு டே வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டேவாக அமையும், ப்ரொடக்டிவான ஒரு டேவாக அமையும். சரி, இப்போ வந்து நம்ம சென்னையிலேருந்து போகிறோம்னு வச்சுக்கோங்க, போய் ஃபஸ்ட்டு ஜெயிலில் விசிட் பண்ணுறோம். ஸோ அங்கே அந்த மாதிரிலாம் லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஸோ ஆஸ் யூஸ்வல் எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்டில் இருக்கிற மாதிரியுமே ரெண்டல் வெஹிக்கிள் நிறையா இருக்குது அந்த மாநிலங்களுக்கு, ஸ்பெஷலி போர்ட்டில் இருந்து இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிரைவர் ஹையர் பண்ணியும் கேப்ஸ் டாக்ஸிஸ் அங்கே இருக்குது, அங்கே இருக்க லோக்கல் ப்ராப்பர் கைடு ரொம்ப ட்ரஸ்டான கைடை நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிடும். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக பிளான் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டல் ஜீப் ரெண்டல் கார் எடுத்துக்கோங்க. அதர்வைஸ் ஒரு ஃபேமிலியாக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து அங்கே ஒரு கேப் டிரைவர் ஓட்டுற மாதிரி ஒரு கேப் ஹையர் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் பெஸ்ட்டான டிசிஷன். அதனால் ரெண்டல் டூ வீலரும் இருக்குது. ரெண்டு நீங்கள் பட்ஜெட் யோசிக்கிறீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் டூ வீலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு பட்ஜெட்டடாக தான் இருக்கும். ப்ளஸ் கப்பல்ஸுக்கும் டூ வீலர் வந்து பக்காவாக இருக்கும். முண்டாப்பாகர் பீச். இந்த முண்டாப்பாகர் பீச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஸ்பெஷாலிட்டினா ஸோ ஈவினிங் போனீங்க அப்படின்னா அப்படியே உங்களுக்கு வந்து பேர்ட்ஸ் நிறைய விதமான பேர்ட்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ரியல் வேர்ல்டை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா அந்தமான நிக்கோபார் ஐலாண்ட்ஸில் இருக்கிற அந்த மர வகைகள், சின்ன சின்ன செடி வகைகள், அந்த இந்த மாதிரி சில ஃபானா ஃப்ளோராஸ் பேர்ட்ஸு இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 400 ஸ்பீசிஸ் வந்து இந்தியாவிலே இருக்கிறது இல்லையா. ஸோ இந்தியாவில் இல்லாத 400 ஸ்பீசிஸ் எல்லாமே சேர்த்து, ஸோ பேர்ட்ஸ் அனிமல்ஸ் இந்த மாதிரி அனிமல்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா சி அனிமல்ஸ். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு 400 ஸ்பீசிஸ் இந்தியாவில் இல்லாத 400 ஸ்பீசிஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த உங்களுக்கு அந்த சைட்டு, ஸோ மோஸ்ட்லி வந்து பேர்ட்ஸ் ரொம்ப லவ் பண்ணுறவங்க அப்படியே கால் ஹெட்செட் மாட்டிட்டு புள்ளினங்கால் அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக போகலாம். ஸோ பேர்ட்ஸ் லவ் பண்ணுறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். அந்த கண்டிப்பாக ஒரு கப்புளாக போனாலும் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக போனாலுமே நீங்கள் பக்காவாக உங்களோட ஒரு கெட் டுகெதரை வந்து உங்களோட மெமரிஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பீச்சஸ் அப்படின்னாவே கலெக்ட்ஸ் மெமரிஸ் தான் சொல்லுவாங்க. அதான் வெரி இம்பார்ட்டண்ட்டாக அஸ் யூஸ்வல் இந்த பீச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ மெரினா போய் பழகினாம இந்த மாதிரி ஒரு நீட்டான பீச்சஸை வந்து நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக 2 மணி நேரத்துக்கு குறைஞ்சது எந்திரிக்க மாட்டோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னப்பா ஒரே பீச்சஸாக சொல்லிட்டு இருக்கீங்க, பீச்சஸ் மட்டும்தான் இருக்கா போர்ட் பிளேயரில்? ஏன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே நல்லா ஞாபகம் போர்ட் பிளேயர் மட்டும்தான் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 தான் உங்களோட பட்ஜெட் பிளானை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா போர்ட் பிளேயரில் ராஜீவ் காந்தி வாட்டர் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் போங்க. அங்கே வந்து பேராசைலிங், ஸ்கூபா டைவிங் இந்த மாதிரி எல்லா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இருக்குது, ஜெட்ஸ்கி ரைடு எல்லாமே இருக்கு உங்களுக்கு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே லோக்கலில் வந்து உங்களுக்கு நிறையா கைட்ஸ் இருப்பாங்க, அவங்களோட யூஸர்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை டேரெக்டாக கவுண்டர் பண்ணி டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனாலும் சரி. ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து நீங்கள் அந்த ராஜீவ் காந்தி ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ராஜீவ் காந்தி வாட்டர் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸை விட உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் நீங்கள் பார்ப்பீங்க அடுத்த வர வீடியோஸில் ஹாவ்லாக் ஐலாண்ட்லேயும் நார்தன் பே ஐலாண்ட்லேயும் இதை விட ஸ்கூபா டைவிங் ஒரு லெவல் மேலே தான் இருக்கும். ஏன்னா ஸ்கூபா டைவிங் அப்படி பக்காவாக சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே ஹாவ்லாக் இல்லைன்னா நார்தன் பே ஐலாண்ட் தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் ஸோ உங்களோட பட்ஜெட்டே நான் ஒரு 3 நாள் தான் தங்க போகிறேன் அப்படின்னா
அன்னைக்கு ராஜீவ்காந்தி காம்ப்ளெக்ஸ் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா, அன்னைக்கு ஸ்கூபா டைவிங் அங்கே இருக்குது அப்படின்னா தயவுசெய்து எடுத்துக்கோங்க. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேசஸில், அதுவும் அந்த மாதிரி ஒரு சீனிக்கான லொக்கேஷனில் வந்து பார்த்திங்கன்னா, அடிக்கடி விங்ஸு, கிளைமேட்ஸு, வெதர்ஸு மாறிக்கிட்டே இருக்கும். யாராலையும் பெர்ஃபெக்டாக சொல்ல முடியாது, நம்ம ரமணனாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரி டைத்தில் வந்து திடீர்னு இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸை நிப்பாட்டி வச்சுருவாங்க. ஸோ அவைலபிள் இருந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்க போய் எடுத்துக்கிறது புத்திசாலி. வந்த பிறகுது கடலை நரை வந்த பிறகு. இது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா, சோ மிடில் அந்த மாதிரில இருக்கிற பரண்டக் ஐலாண்ட், நார்த்தன் பே ஐலாண்ட், ஹாவ்லாக் அண்ட் நெயில் ஐலாண்ட்ஸ் வந்து ஃபர்தரான வீடியோஸ்ல கன்ஃபார்மா பார்ப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ் உங்களுக்காண்டி காத்துட்டு இருக்கு. கொஞ்சம் வித்தியாசமான த்ரில்லிங்கான செக்மெண்ட்டும் காத்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோ ஓபன் வெஹிக்கிள், அதாவது கார், பைக், செல்ஃப் டிரைவிங் காரு, டாக்ஸி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே ஸ்டாப், அந்த ஏரியாவுக்கு எதுவுமே அலோடு கிடையாது. ஒன்லி பப்ளிக் கான்வாய்ஸ் வித் அங்கே இருக்கிற லோக்கல் ஃபாரஸ்டர் அண்ட் போலீஸோட முன்னாடி கன்னோட வருவாங்க. ஃபுல் செக்யூரிட்டியோட தான் உங்களால் அந்த ஜேர்னி எடுத்துக்க முடியும். அந்தளவு ஒரு த்ரில்லிங்கான ஜேர்னி.